வெல்கம் டு ஃபீனிக்ஸ் அகாடமி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குசானர் கால பண்பாடு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குப்தர் கால பண்பாடு இந்த ரெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட்லேயே மௌரியர் கால பண்பாடு பற்றி பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை வந்து உடனோட உடனே உடனே நீங்கள் வந்து வாட்ச் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நீங்கள் டாபிக் பார்க்கலாம் குஷானர் கால பண்பாடு குஷானர்கள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா யூச்சி அப்படிங்கிற இனக்குழு வச்சாந்தவங்க இவங்க காலம் வந்து பார்த்திங்கன்னா கட்டிடக்கலையில் சிறப்புற்று விளங்கிய காலம் தான் வந்து பார்த்திங்கன்னா குஷானர்கள் காலம் இதில் வந்து தலை சிறந்த மன்னர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் இருப்பார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணிஷ்கர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரபை தோற்றுவிச்சவர் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் காட்பீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து தோற்று வச்சுருப்பார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தலை சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கணிஷ்கர் தான் வருவார் இவரோட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பண்பாட்டில் காந்தார கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலை வந்து தோன்றிருக்கும் அதாவது கிரேக்க கட்டிடக்கலை பாணியும் இந்திய கட்டிடக்கலை பாணியும் ஒன்றாக இணைச்சு காந்தார கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலை வந்து இவர் வந்து உருவாக்கியிருப்பார் குஷானர் காலத்தை அறியறதுக்கான சான்றுகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாணயங்கள் காணப்படுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த சமய நூலான மகாபிபாசம் குஷானர்களோட சமயநிலை பற்றி தெரிவிக்குது அது மட்டும் இல்லாமல் சீன பயணி இவான் சவாங்கின் பயணக்குறிப்புகள் குஷானர்களோட காலவரிசையை அறிந்து கொள்ள உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த பண்பாட்டில் அதாவது குஷானர் கால பண்பாட்டில் வந்து முக்கிய அரசர்கள் அப்படின்னு எடுத்துவிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் காட்பீசஸ் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குஷானர் மரபையே தோற்று அடுத்து கணிஷ்கர் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற மன்னர் வாசுதேவர் வந்து பார்த்தீங்கன்னா கால பண்பாட்டில் கடைசி அரசர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா வாசுதேவர் குஷானர்களோட ஆட்சி முறை வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அரசன்தான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டோட தலைவன் அரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா மகேஸ்வரன் தேவபுத்திரன் போன்ற விருது பெயர்களை வந்து சுட்டிக்கிட்டாங்க இந்த காலகட்டத்தில் அரசனுக்கு அப்புறமா மூத்த மகன் அரசனாவது வழக்கமாக இருந்துச்சு இந்த முறையை வந்து பார்த்திங்கன்னா பிரங்கடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது வாரிசுரிமை முறை தான் வந்து பார்த்திங்கன்னா பிறங்கடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பரந்த பேரரசு வந்து பார்த்திங்கன்னா சத்ரப்புகள் அகாரா ஜனபதா தேசா போன்ற பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுச்சு மதுரா காசி கௌசாம்பி அயோத்தி ஆகிய பகுதிகள் வந்து சிறப்புற்று விளங்குச்சு இதில் மகா சேனாதிபதி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகத்தில் முக்கிய இடம் வகிச்சிருந்திருக்காரு அந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் சமுதாய நிலை சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருணாசிரம முறை வந்து நடை நடைமுறையில் இருந்திருக்கு இருந்தாலும் சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல தரப்பட்ட தொழிலாளர்களும் வணிகர்களும் வாழ்ந்து வந்திருக்காங்க பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்த நிலையாக இருந்திருக்காங்க ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா வீரக்கலல் அணிதல் கையில் கங்கணம் கட்டுதல் காதணி போன்றவற்றை வந்து அணிஞ்சிருந்திருக்காங்க இவங்களோட விளையாடு விளையாட்டு அப்படின்னு அதாவது பொழுதுபோக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்போர் செய்தல் உடல் வலிமையை வளர்க்கும் விளையாட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா விளையாடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பொருளாதார நிலை இப்போவும் சரி எப்போவும் சரி இந்தியாவோட பொருளாதார நிலை வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மையில் தான் இருக்குது வேளாண்மை தான் வந்து பார்த்திங்கன்னா அப்பவும் வந்து முக்கிய தொழிலாக விளங்கியிருக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நெசவு தொழில் நெசவு தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மஸ்லீம் துணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணி வந்து நெய்யப்பட்டிருக்கு அந்த துணி வந்து ரோம் நாட்டில் வந்து மிகுதியாக வாங்கப்பட்டிருக்கு தொழிற்கழகங்கள் வணிக கழகங்களும் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டுருக்க அந்த காலத்தில் இந்த வணிக குழுவோட தலைவனாக பிரமுக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து செயல்பட்டுருந்துருக்காரு அதுக்கப்புறம் சமயநிலை குசானர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பௌத்த சமயம் இந்து சமயம் சமண சமயம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று சமயங்கள் வந்து காணப்பட்டிருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா பௌத்த சமயங்கள் தான் வந்து செல்வாக்கு பெற்று விளங்கியிருக்கு மகாயான பௌத்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா குஷானர் காலத்தில் கணிஷ்கரால் வந்து பின்பற்றப்பட்டிருக்கும் அந்த மகாயான பௌத்த சமயத்தோட மொழியாக வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம் வந்து விளங்கியிருக்கு அதுக்கப்புறம் நான்காவது பௌத்த சமய மாநாடு நான்காவது பௌத்த சமய மாநாடு வந்து பார்த்திங்கன்னா கணிஷ்கரால் தான் கூட்டப்பட்டிருக்கும் காஷ்மீரில் இருக்க குண்டலி வனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வனத்தில் வந்து இந்த நான்காவது பௌத்த சமய மாநாட்டை வந்து கூட்டியிருப்பார் இதில் வந்து பார்த்திங்கன்னா வசுமித்திரர் வந்து தலைமையேற்றிருப்பார் அசுவகோசர் வந்து முன்னிலை வகிச்சேர்ந்திருப்பார் இந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பௌத்த பீடகங்களுக்கான விளக்க உரை வந்து தொகுக்கப்பட்டிருக்கும் இந்த விளக்க உரை வந்து பார்த்திங்கன்னா விபாசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிடப்பட்டு அழை அழைக்கப்பட்டிருக்கு இந்த நான்காவது பௌத்த சமய மாநாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த சமயம் இரண்டு பிரிவுகளாக பிரிஞ்சிடும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீனயானம் மகாயானம் ஹீனயானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புத்தருக்கு உருவ வழிபாடு கிடையாது மகாயானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புத்தருக்கு உருவ வழிபாடு வச்சு வழிபட்டிருப்பாங்க ஹீனயானத்தை பின்பற்றியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மகாபிபாசம் அப்படிங்கிற பௌத்த சமய தத்துவ நூலை வந்து பார்த்தீங்கன்னா செப்பு பட்டயத்தில் வந்து எழுதினாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா பௌத்த ஸ்த ஸ்தூபிகளை வந்து கட்டியிருக்காங்க மகாயானம் வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா மத்திய ஆசியா சீனா ஜப்பான் இந்த நாடுகள்லேயும் ஹீனயானம் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை பர்மா தாய்லாந்து மற்றும் தென்கிழக்காசிய நாடுகள்லேயும் வந்து பரவியிருக்கு மொழியும் இலக்கியங்களிலும் அதாவது குசானர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருத மொழி வந்து செல்வாக்கு பெற்றிருந்தது இவங்க காலத்தில் வந்து பல சமஸ்கிருத நூல்கள் வந்து எழுதப்படுது அசோகோசரால் எழுதப்பட்ட புத்த சரிதம் சவுந்தரநந்தம் சமஸ்கிருத மொழியில வந்து எழுதப்பட்டுச்சு நாகார்ஜுனர் எழுதிய மத்திய மிக சூத்திரம் வசுமித்திரர் எழுதிய மகாவிபாச சரித்திரம் போன்ற நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தோட நூல்கள் அதுக்கப்புறம் கட்டிடக்கலை கனிஷ்கர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெஷாவர் அப்படிங்கிற நகரில் வந்து ஸ்தூபிகள் வந்து கட்டப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கணிஷ்கபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறத்தை ஒரு ஊரை வந்து இவர் வந்து கட்டிருக்காரு கணிஸ்கர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காந்தாரக்கலை மதுரா சிற்பக்கலை ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பெற்று விளங்குச்சு காந்தாரக்கலை அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா காந்தார பகுதியில் வந்து தோன்றி வணங்குகின்ற கலை தான் வந்து பார்த்திங்கன்னா காந்தாரக்கலை இந்திய சிற்பக்கலையும் கிரேக்க கலையும் ஒன்றிணைந்து உருவாங்கின கலை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காந்தாரக்கலை காந்தார கலையோடய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித உருவத்தில் வந்து தசைகள் மீசை சிகை தெரியும்படி உருவத்தை வந்து வடிவமைச்சிருப்பாங்க ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இருந்திருக்காது மதுரா கலையில் அது மட்டும் இல்லாமல் தடித்த ஆடைகள் அவற்றோட மடிப்புகள் தெரியும்படி வடிவமைச்சிருப்பாங்க அதாவது சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா மிக நேர்த்தியாக வந்து வடிவமைச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கலையோட முக்கிய கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்பக்கலையின் வாயிலாகவே மகாயான பௌத்த சமய கோட்பாடுகளை வந்து பரப்புறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காந்தார கலையோட கோட்பாடு அது மட்டும் இல்லாமல் புத்தரோட சிலையை வந்து பார்த்திங்கன்னா நின்ற வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த காலத்தோட இந்த கலையில் காந்தார கலையில் வந்து பார்த்திங்கன்னா சிலைக்கு தலை சிலையோட தலைக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வட்ட வடிவ ஞான ஒளியை வந்து இடம்பெயர் செஞ்சிருப்பாங்க அதாவது நின்ற வடிவ புத்தரோட சிலைக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வட்ட வடிவ ஞான ஒளி வந்து இடம்பெற்றிருந்திருக்கும் மதுரா கலைப்பானி மதுரா கலைப்பானியை வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய உத்திரப்பிரதேச மாநிலத்தில் மதுரா அப்படிங்கிற இடத்துல வந்து தோன்றி வளர்ந்த கலை தான் வந்து பார்த்திங்கன்னா மதுரா கலை புத்தரோட உருவங்களில் வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த மதுரா கலைப்பாணியில் புத்தரோட உருவங்களில் குறிப்பாக அவரோட முகம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக பொழிவு நிறைந்து காணப்படுது இதில் வந்து பார்த்திங்கன்னா தசை மடிப்புகள் இதெல்லாம் வந்து காணப்படாது அதனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆன்மீக பொழிவு நிறைந்து காணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இத்தகைய பொழிவு வந்து பார்த்திங்கன்னா காந்தார கலை சிற்பங்களில் வந்து காணப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்திய பண்பாட்டில் குஷானர்களோட குடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா காந்தார கலை மதுரா கலை போன்றவை புதிதாக தோன்றுச்சு அது மட்டும் இல்லாமல் மொழிக்கு பதிலாக சமஸ்கிருத மொழி ப சமஸ்கிருத மொழியில் வந்து பல நூல்கள் வந்து இயற்றப்பட்டுச்சு கணிஷ்கர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாடு அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் அடைஞ்சதுனால கணிஷ்கரை வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் அசோகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க புத்தரோட சிலைக்கு பின்ன சிலையோட தலைக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வட்டவடிவன் ஞானச்சுடர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலம் முதல் செதுக்கப்பட்டுச்சு அடுத்து குப்தர் கால பண்பாடு குப்தர் கால பண்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிபி மூன்றாம் நூற்றாண்டோட இறுதியில் தான் குப்த பேரரசு வந்து தோன்றியிருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் அப்படிங்கிறவரால தான் இந்த குப்த பேரரசு வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான மன்னர்கள் அப்படின்னு எடுத்துட்டுனா முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சமுத்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் முதலாம் குமாரகுப்தர் அப்படிங்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான மன்னர்கள் குப்தர்கால பண்பாட்டை அறிய உதவும் சான்றுகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் கற்றூன் கல்வெட்டு இரும்பு தூண் போன்றவை சீன பயணி பாகியானோட போகோகி அப்படிங்கிற பயணக்குறிப்புகள் பாகியானின் குறிப்புகள் அதாவது இந்தியாவிற்கு வந்த முதல் சீயன பயணி வந்து பார்த்தீங்கன்னா பாகியான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெஷாவர் காசி கயா உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று பார்வையிட்டு இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்தியாவில் ஒன்பது ஆண்டுகள் வந்து மொத்தமாக தங்கியிருந்திருக்காரு பாடலிபுத்திரத்தில் வந்து மூன்று இருந்து மூன்று இருந்து சமஸ்கிருத மொழியையும் பௌத்த இலக்கியங்களையும் கற்றுத் தேர்ந்தார் அதுக்கப்புறமா இவருடைய குறிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா சந் இரண்டாம் சந்திரகுப்தரின் கால அரசியல் மற்றும் சமூக பொருளாதார சமய நிலைகளை பற்றி கூறுது அதுக்கப்புறம் ஆட்சி முறை குப்த வந்து பார்த்திங்கன்னா பரம பட்டாரகா மகாராஜாதிராஜா பரமேஸ்வர சாம்ராட் போன்ற விருது பெயர்களை வந்து சூட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குப்தர்கள் காலத்தில் குமார மாத்தியர்கள் அப்படிங்கு சொல்லப்படுற வருவாய்த்துறை உயரதிகாரிகள் பற்றியும் மகா சந்திர விக்கிரஹா அப்படிங்கிற வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பற்றியும் குப்தர்கால கல்வெட்டுகள் வந்து கூறுது நீதித்துறை மற்றும் ராணுவத்துறையில் வந்து பொறுப்போகித்த அமைச்சர்கள் முறையே தண்டநாயக்கர் மகா தண்டநாயக்கர் அப்படிங்கிற பெயர்களால் வந்து குறிப்பிட்டது அலகாபாத் கற்றன் கல்வெட்டுகளில் மூலமாக அறியப்படுது அதாவது நீதித்துறை வந்து பார்த்திங்கன்னா தண்டநாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவத்துறை வந்து பார்த்தீங்கன்னா மகா தண்டநாயக்கர் அப்படிங்கிற பெயர்களால் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குப்தர்கால குதிரைப்படை தளபதி வந்து பார்த்தீங்கன்னா மகா அஸ்வபதி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு அலகாபாத் கல் கற்றுன் கல்வெட்டு இந்த கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா அரிசேனர் அப்படிங்கிறவரால் முப்பத்தி மூன்று வரிகளில் வந்து பொறிக்கப்பட்ட கல்வெட்டு தான் அலகாபாத் சம்பத் கற்றுன் கல்வெட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் சமுத்திரகுப்தரோட போர் வெற்றிகள் படைத்திறன் பற்றி வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்கு குப்த பேரரசோட ஆட்சி எல்லைகள் பற்றியும் இதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்து குப்தர்களின் ஆட்சி பிரிவுகள் குப்தவர்களின் பேரரசு வந்து பார்த்திங்கன்னா தேசம் அல்லது புக்தி அப்படிங்கிற பெயர்களை கொண்ட மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது மாநிலங்களை வந்து பார்த்திங்கன்னா உபாரிகா அப்படிங்கிற ஆளுநர்கள் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா விபாசம் அப்படிங்கிற மாவட்டங்களை வந்து மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுச்சு அந்த விபாச விஷயம் அதாவது சாரி மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் அப்படிங்கிற மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது அந்த விஷயம் அப்படிங்கிற மாவட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா விசயபதிகள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா மாநில ஆளுநரால் வந்து நியமிக்கப்பட்டு இருந்திருக்காங்க மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூமி பதாகா பீடா போன்ற பல்வேறு வித ஆட்சி பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இவற்றை வந்து பார்த்திங்கன்னா ஆயுக்தா மகதாரா போன்ற அதிகாரிகள் வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க மதரா மதா மகதாராவின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா எட்டு உறுப்பினர்கள் கொண்ட குழு வந்து செயல்பட்டிருக்கு இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் வந்து பஞ்ச மண்டலி அப்படிங்கிற குழுமத்தை பற்றிய குறிப்புகள் வந்து சாஞ்சி கல்வெட்டில் வந்து காணப்படுது அடுத்து படை நிர்வாகம் படை நிர்வாகம் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா குப்தர்கால் காலத்தில் காலற் படை குதிரைப்படை தேர்ப்படை யானைப்படை போன்ற படைகள்லாம் காணப்பட்டிருக்கு காலற் தலைவர் வந்து பாலாதி கிருதையா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு குதிரைப்படையோட தலைவர் சேனாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு இராணுவ கிடங்குகளின் தலைமை அலுவலகம் வந்து பார்த்தீங்கன்னா ரணபந்தகர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒற்றர்களை கொண்ட உளவு அமைப்பு வந்து துடாகா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு அடுத்து சமூக நிலை சமூக நிலை அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா பொதுவாக எல்லா காலகட்டத்திலையும் வருணாசிரம முறை அப்படின்னு சொல்லிட்டு காணப்பட்டிருந்திருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காலகட்டத்தில் மட்டும்தான் அந்த வருணாசிரம முறை வந்து காணப்படாது அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் ஆச்சாரியா அப்படிங்கிற ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குப்தர்கள் காலத்தில் சமூகத்தில் உயர்ந்த மதிப்பு இருந்துச்சு அதுக்கப்புறம் குப்தர்கள் கால பொருளாதார நிலை குப்தர்கள் காலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை தான் முக்கிய தொழிலாக இருந்திருக்கு நெல் கோதுமை பாறலி போன்ற தானியங்கள் வந்து பயிரிடப்படுது விளைச்சல் மற்றும் நிலத்தின் தன்மை அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிலம் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அது வந்து ஐந்து வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு நீர்ப்பாசனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் வழங்கப்பட்டுச்சு நிகர்மா அப்படிங்கிற வடிகால்கள் மூலமாக நீர் வந்து நீர்ப்பாசன பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறமா சுதர்சன ஏரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரி வந்து குப்தர் கால நீர்ப்பாசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய இடம் பிடிச்சிருந்தது விளைச்சலில் வந்து ஆறில் ஒரு பங்கு மக்கள்கிட்ட இருந்து வரியாக பெறப்பட்டுச்சு அந்த வரி பாகா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கிராமங்களில் வாழ்கிறவங்க மீதி வந்து பார்த்திங்கன்னா காரா அப்படிங்கிற ஒரு வரி வந்து விதிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் தங்க நாணயங்கள் வச்சுருக்கவங்க மேலே ஹிரண்யா அப்படிங்கிற வரி வந்து விதிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா வணிகர்களுக்குள் வணிக் சிரேஷ்டி சர்த்தவகா அப்படிங்கிற மூன்று பிரிவினர் வந்து இருந்திருக்காங்க சர்த்தவகா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா லாபம் வேண்டி ஊரெங்கும் வாணிகம் செஞ்சுருக்காங்க அதாவது வெளியூர் போய் வாணிகம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க வணிக சிறு சிரேஷ்டி அப்படிங்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் வணிகர்கள் அதாவது உள்ளூர்லேயே என்னென்ன வணிகம் செய்ய முடியுமோ அந்தந்த வணிகம்லாம் செஞ்சவங்க வந்து சிரேஷ்டி அப்படிங்கிறாங்க சார்த்தவகா அப்படிங்கிறவங்க வந்து வெளியூர் கடல் கடந்து சென்று கூட வணிகம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் உஜ்ஜயினி காசி வைசாலி கயா பிரயாகை மதுரா ஆகிய இடங்கள் வந்து குப்தர்கால முக்கிய வணிக மையங்களாக திகழ்ந்திருக்கு அதுக்கப்புறம் சமயநிலை சமயநிலை அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா பிராமணர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க கங்கை சமொழி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பாகியான் அதாவது சீன பயணி பாகியான் வந்து பார்த்திங்கன்னா பிராமணர்களோட பூமி அப்படின்னு சொல்லிட்டு கங்கை சமவெளி பகுதியவே சொல்லியிருக்காங்க குப்த மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்துவாக இருந்தாலும் சமய சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்திருக்காங்க வாடாக கடம்பவம்ச மன்னர்கள் சிவ வழிபாட்டை பெரிதும் பின்பற்றினாங்க பாசுபதம் என்ற சிவ வழிபாட்டு பிரிவு வட இந்தியாவில் வந்து பரவியிருக்கு இதனால் அதுக்கப்புறமா குப்தர்கள் காலத்தில் இந்து சமயம் வந்து பார்த்திங்கன்னா மொசபடோமியா பகுதிகளிலும் ஜாவா சுபத்ரா போர்னியா போன்ற தென்கிழக்காசி நாடுகள்லையும் பரவிருக்கு குப்தர்கள் காலம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய செவ்வியல் கலைகளின் காலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது பாலித்தீவு குப்த பேரரசல வந்து பார்த்திங்கன்னா இந்து சமயம் இந்தியாவிலேருந்து பாலித்தீவுக்கு பரவச்சு இந்திய பண்பாட்டு விழாக்களும் இந்திய பண்பாடும் விழாக்களும் இன்றளவும் பின்பற்றப்பட்டு வருகிற ஒரே தீவு வந்து பார்த்திங்கன்னா பாலித்தீவு தான் அதுக்கப்புறம் கிபி ஏழாம் நியூட்ரானில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பண்பாடு சிறப்புட்டு இருந்ததாக சீன பயணி இட்சிங் வந்து தன்னோட குறுப்பில் வந்து சொல்லியிருக்காரு பௌத்த சமயங்கள் பௌத்த சமண சமயங்கள் அதாவது வசுபந்து அப்படிங்கிற பௌத்த சமய அறிஞரை வந்து முதலாம் சமுத்திர குப்தரை வந்து ஆதரிச்சிட்டு வந்திருந்தார் புத்தகோ புத்தகோசர் அப்படிங்கிற இலங்கை நாட்டு பௌத்த சமய அறிஞர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா குப்தர் காலத்தில் புகழ்பெற்று வாழ்ந்திருக்காரு அதுக்கப்புறம் சமண சமயம் சமண சமயமும் வந்து பார்த்தீங்கன்னா குப்தர்கள் காலத்தில் புகழ்பெற்று இருந்திருக்கு எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரா வல்லபி உதயகிரி இந்த இடங்களில் மட்டும் செல்வாக்கு பெற்று இருந்திருக்கு அதுக்கப்புறம் இலக்கியங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா காளிதாசர் வந்து பார்த்தீங்கன்னா சாகுந்தலம் விக்ரமோர் வசியம் மாலவி காக்னிமித்ரம் ரகுவம்சம் வம்சம் மேகதூதம் ரிது சம்ஹாரம் அப்படிங்கிற நூல்லாம் எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் விசாகதத்தர் வந்து பார்த்தீங்கன்னா முத்ராட்சம் தேவி சந்திரகுப்தம் போன்ற நூல்கள் எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் வாத்தியாயனர் எழுதிய காமசூத்திரம் வராகமிக்கிறர் எழுதிய பிரிகத் சம்கிதை சந்திரர் எழுதிய சந்திராச்சாரிய வியாக்கரணம் அமரர் எழுதிய அமரகோஷம் வாக்பட்டர் எழுதிய அஷ்டாங்க சங்கிரக அப்படிங்கிற நூல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டாங்க கிரு அஷ்டாங்க கிருதய சம்ஹிதை அப்படிங்கிற மருத்துவ நூல் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா வாக்பட்டர் வாக்பட்டர் எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் ஆரியப்பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கணித நூல்களும் வானவியல் நூல்களும் எழுதியிருக்காரு சாமண்டகர் வந்து பார்த்திங்கன்னா நீதி சாஸ்திரம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு வீரசர் வந்து வியாக்கரணம் அப்படிங்கிற நூல் வந்து எழுதியிருக்காரு இந்த நூல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குப்தர்கால் காலகட்டத்தில் எழுதப்பட்ட நூல்கள் அதுக்கப்புறம் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி குப்தர்கள் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் தொழில்நுட்பம் படிப்படியாக வளர்ந்து வந்த காலகட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா குப்தர்களோட காலகட்டம் ஆரியப்பட்டர் வந்து பார்த்திங்கன்னா குப்தர்கள் காலத்தில் வாழ்ந்த தலை சிறந்த அறிஞர் இவர் வந்து கணிதம் வானவியல் ரெண்டு ரெண்டு துறைகள்லேயுமே வந்து சிறந்து விளங்கியிருப்பார் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆரியப்பட்டியம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் ஒன்று முதல் ஒன்பது வரையிலான எண்ணிற்கு முன்னும் பின்னும் சுழியத்தை பயன்படுத்தும் முறை வந்து இவரால் தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கணிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கணிதம் வர்க்கமூலம் போன்றவற்றை முதன் முதலில் பயன்படுத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் இதை கண்டுபிடிச்சதும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டர் தான் அது மட்டும் இல்லாமல் சூரியன் பூமியை வளம் வருகிற அது பூமி வந்து சூரியனை வளம் சூரியனை பூமி வளம் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு கோள்களின் சுழற்சியை பற்றியும் இவர் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் மெகரோலி இரும்புத்தூண் குப்தர்கள் காலத்தில் எழுப்பப்பட்ட மெஹருளி இரும்பு தூண் வந்து பார்த்திங்கன்னா இன்று வரை பல்வேறு இயற்கை சிற்றங்கள் கிடையிலையும் துருப்பிடிக்காமல் இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா குப்தர்களோட உலோக சிறந்த சான்றாக திகழது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் குப்தர்கள் காலத்தில் வாழ்ந்த மற்றொரு அறிவியல் மேதை யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவராக இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரகத் சம்ஹிதை அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருந்தார் இவர் வந்து விண்வெளி கோள்கள் தாவரங்கள் நில அமைப்பு போன்றவற்றை பற்றியும் அந்த நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு அஸ்வசாஸ்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகளுக்கு ஏற்படும் நோய்கள் பற்றியும் அவற்றிற்கான சிகிச்சை முறைகள் பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கு சரகர் போன்ற புகழ்பெற்ற ம சரகர் வந்து பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற மருத்துவராக திகழ்ந்திருக்கார் ச இவர் வந்து பார்த்திங்கன்னா சரக சம்ஹிதா அப்படிங்கிற மருத்துவ நூலை வந்து எழுதியிருக்காரு தன்வந்திரி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேத மருத்துவ மேதையாக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் கட்டிடக்கலை கட்டிடக்கலையில் கட்டிடக்கலைன்னு எடுத்துகிட்டோம்னா வட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நகர கட்டிடக்கலை பாணிலும் தென்னிந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா திராவிட கட்டிடக்கலை பாணிலும் கட்டப்பட்டிருக்கு தியோகர் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயதன முறைப்படி மகாவிஷ்ணுவோட பத்து அவதாரங்களை வந்து பார்த்திங்கன்னா மையப்படுத்தி தசாவதார கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் சிற்பக்கலை சிற்பக்கலைன்னு எடுத்துட்டோம்னா சாரநாத்தில் நின்ற வடிவத்தில் இருக்க புத்தர் சிலை சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கு சாரநாத் கலைப்பாணி இந்தியாவில் வந்து மிகச்சிறந்த கலைப்பாணியாக வந்து கருதப்படுது அதுக்கப்புறம் பிதாரி அப்படிங்கிற இடத்துல இருக்க ஸ்கந்தகுப்தரோட ஒற்றைக்கற்றும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா ஓவியக்கலை ஓவியக்கலை அப்படின்னு எடுத்தினோம்னா அஜந்தா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக் ஆகிய நகரங்கள் ஆகிய இடங்களில் இருக்க ஓவியங்கள் வந்து பார்த்திங்கன்னா அழகுற தீட்டப்பட்டிருக்கு பாக் அப்படிங்கிற குகை வந்து பார்த்திங்கன்னா குவாலியர் அருகில் இருக்குது அஜந்தாவில் இருக்க பதினாறு மற்றும் பதினேழாவது குகை ஓவியங்கள் வந்து பார்த்திங்கன்னா புத்தரோட வாழ்க்கை வரலாற்றை வந்து கூறுது அதுக்கப்புறம் யுனெஸ்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டில் அஜந்தா குக்கையை வந்து பார்த்திங்கன்னா உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் இசைக்கலை குப்தர்கள் காலம் வந்து பார்த்திங்கன்னா இசையும் நடனமும் செலுத்தோங்கிய காலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் குப்த மன்னரான முதலாம் சமுத்திர குப்தர் வந்து பார்த்தீங்கன்னா வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறித்த நாணயங்கள் வந்து காணப்பட்டிருக்கு அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் நாடகக்கலை நாடக கலைன்னு எடுத்துட்டோம்னா சாகுந்தலம் ரகுவம்சம் குமாரவம்சம் மேகதூதம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காளிதாசர் எழுதின நாடக நூல் அது மட்டும் இல்லாமல் தேவி சந்திரகுப்தம் கௌமிகி மகோத்சவம் அப்படிங்கிற நாடகங்களும் வந்து நடைபெற்றதுக்கு சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு இது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா குப்தர்களின் காலம் செவ்வியல் கலை செவ்வியல் கலைகளின் காலம் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுது அடுத்து இந்திய பண்பாட்டிற்கு குப்தர்களின் கொடை அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆரியப்பட்டரோட கணித நூல் வானவியல் வாக்பட்டரோட அஷ்டாங்க சங்கிரகம் அப்படிங்கிற மருத்துவ நூல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வராகமிக்கிறரின் பஞ்ச சித்தாந்தம் வானவியல் நூல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரரின் சந்திராச்சாரிய வியாக்கரணம் அப்படிங்கிற இலக்கண நூல் மற்றும் அமரரின் நிகண்டு போன்ற நூல்கள் வந்து இந்திய பண்பாட்டு மற்றும் அறிவியல் வளர்ச்சிக்கு குப்தர்கள் அளித்த கொடை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறமா குப்தர்களின் காலம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வியல் கலைகளின் காலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரநாத் மதுரா அஜந்தா எல்லோரா பாக் போன்ற இடங்களில் இருக்க சிற்பங்கள் வந்து ஓவியங்கள் போன்ற கலைநுட்பங்கள் யாவும் இந்திய பண்பாட்டின் சிறப்பு கூறுகளாக விளங்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா குப்தர்கள் காலம் செவ்வியல் கலைகளின் காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ